நான் உங்க நாகராஜ். எந்த பொருளை கொண்டு போனாலும் அதையே நோய்க்கான மருந்தா மாத்தி கொடுத்து ஒருத்தர் வைத்தியம் பாக்கறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு அமானுஷ்யமான மனிதரை தான் நான் இன்னைக்கு சந்திக்க போறேன். நோய் தீர்க்கும் வினோத நீர் சிகிச்சை, போதைப் பொருளை கூட மருந்தாக மாற்றும் ஓர் அமானுஷ்ய மனிதர். 10 கோடி எங்க பூஜையில் வச்சு கொடுத்தாலும் யூரினத்தை வறுமை போக உங்களுக்கு போதமாக வராது. திருப்பூர் மாவட்டம் சோமனூர் வட்டம் இச்சம்பட்டி கிராமத்துக்கு தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இந்த இச்சம்பட்டி கிராமத்துல தான் ஒரு வினோதமான வைத்தியம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். கிராமத்துல ஒதுக்கு புறமா ஒரு ஆசிரமம் மாதிரியான இடத்துலதான் இந்த தண்ணீர் சிகிச்சை நடக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்த நோக்கி தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். அழகான கிராமம், பசுமையான இயற்கை சூழல், ரம்மியமான குளிர்காத்து, இதையெல்லாம் அனுபவிச்சபடியே நடக்கிறது ரொம்பவே ரிலாக்ஸா இருந்தது. குறுகலான கிராமத்து பாதை தொடர்ந்து நடந்து போயிட்டு இருந்தப்பதான் தூரத்திலேயே ஒரு போர்டு தென்பட்டது. வான் ஜீவகாந்த நீர் மருத்துவம், பேரே வித்தியாசமா இருந்தது. இதுதான் நான் தேடி வந்த இடம். இங்கதான் நாம எடுத்துட்டு போற பொருளையே மருந்தா மாத்தி கொடுத்து எந்த நோயா இருந்தாலும் குணப்படுத்துறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. இங்க உள்ள ஜீவகாந்த் நீர் மருத்துவம் கந்தசாமி அவர்களை தான் நாம சந்திக்க போறோம். இவர் தண்ணீர் மூலமாகவே எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த முடியும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கேன்சரை கூட குணப்படுத்துவாராம். இவர் எப்படி குணப்படுத்துறாரு, என்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்துறாரு அப்படின்றத நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்க நிஜமாவே ஒரு ஆசிரமம் மாதிரி இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே இருந்த போர்டில் தியான நிலையில சாமியார் மாதிரி ஒருத்தர் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் தான் கந்தசாமி. நான் தேடி வந்த நபர் இவர் தான்னு எனக்கு புரிஞ்சுது. குடிலுக்கு முன்னால அழகான செடிகளை வளர்த்திருந்தாங்க. அகம் சுகம்னு அங்கங்க எழுதப்பட்டிருந்தது. நான் கந்தசாமிய பார்க்க வர விவரத்தை ரிசப்ஷன்ல சொல்லிட்டு வெயிட் பண்ண தொடங்கினேன். சொல்லி அனுப்பின கொஞ்ச நேரத்திலேயே கந்தசாமி வெளியே வந்தாரு. விவசாயி மாதிரியான தோற்றம், பார்க்க சாதாரணமா தெரியற இவருக்குள்ள நோய்களை குணப்படுத்துற ஒரு அமானுஷ்ய சக்தி ஒளிஞ்சிருக்கு. கேன்சர் உள்பட எல்லா நோய்களையும் சாதாரண தண்ணியை பயன்படுத்தியே குணப்படுத்திட முடியும்னு சொல்றாரு கந்தசாமி. பிரபஞ்சத்துல இருந்து இந்த அமானுஷ்ய காந்த சக்தி தனக்கு மட்டும் இயல்பா கிடைக்கிறதா கந்தசாமி சொல்றாரு. தன்னுடைய சிகிச்சை முறையில தண்ணீருக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை பத்தி கந்தசாமி எனக்கு சொன்னது ஆச்சரியமா இருந்தது. இப்ப தண்ணீரை தான் நீங்க முக்கியமா வந்து ஒரு மையமா வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்ன காரணம்? மனிதனுடைய உடல்ல ஒரு நோய் வர்றதுக்கு முக்கியமான ஆதாரப்பொருள் வந்து நீர் சத்து. நீருங்கிறது வந்து மனித உடல்ல வந்து ரத்தம், எவ்வளவு ரத்தம் குறைவா இருக்குதோ அதிகமா இருந்தாலும் அதால ஒரு பிரச்சனை. அப்ப ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கூடியது தண்ணி. அப்ப அந்த தண்ணி எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருது, ஒரு மலை செடி கொடிகளிலிருந்து வருது. வந்தும்போது அந்த அதனுடைய நிலத்தினுடைய புவியீர்ப்பு சக்தி கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வெயில் காத்து எல்லாமே தண்ணி கலந்துதே வருது. அதுல வந்து 5 பஞ்சபூத சக்தி அடங்கியிருக்குது தீர்த்தம் நீர்ல. அப்ப அதுல வந்து நான் வான்கந்தத்திலிருந்து ஒரு செகண்டுக்கு குறைவான நேரத்தில் அதுக்கு ரிசீவ் பண்றபோது அது வந்து காந்தமா மாறிடுது. அப்ப யார் ஒருவர் மேல அந்த தண்ணியோ அந்த பருப்பொருள்களோ படுது, அவங்களுக்கு வந்து ஆக்டிவான பவர், இயற்கையான அவங்களுடைய சக்தி இவங்களுக்கு வெளிப்பட்டுருது. அதாவது நான் புது சக்தியை கொடுக்கறது காட்டில அவங்க விட்டு இருக்கிற இயற்கை சக்தியை ஓபன் செஞ்சுடுறாங்க. ஏறக்குறைய இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே தான் இருக்கு. இங்க ரிசப்ஷன்ல நிறைய பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க நடக்கிற காட்சிகள் எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. ஏதோ வினோதமா நடக்கிற மாதிரி இருந்தது. தன்னை பார்க்க வந்தவங்க கைய நீட்ட சொல்றாரு கந்தசாமி. அதுக்கு கீழே தன்னோட கைய வச்சுக்கிட்டு அழுத்த சொல்றாரு. இது ட்ரீட்மெண்டா டெஸ்டிங்கான்னு முதல்ல எனக்கு புரியவே இல்லை. கேன்சர் ஒரு உயிர்கொல்லி நோயின் மருத்துவ உலகமே பயப்படுது. ஆனா கேன்சர் ஒரு பெரிய விஷயமே இல்லை, குணப்படுத்திட முடியும்னு சொல்றாரு கந்தசாமி. நீங்க கேன்சர் வரைக்கும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? சரி, கேன்சர்னு எப்படி வருதுன்னு சொல்றீங்க நீங்க? கேன்சர் கட்டி அது உள்ள, சரி, கட்டி ஒரு பொருளை எனத்தினால உடல் உருவாகுது. அதாவதுங்க, ஒரு மனிதனுடைய உடம்புல
ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் மூணு சரி சமமாக ஓடுச்சுன்னா கொழுப்பு ரத்தம் சரிசமமாக இருக்குது. எப்போ உடம்புல ஒரு சூடு குறையுதோ ஒரு செல்லினுடைய கழிவு ஒரு செல்லு வெளியில் போகலன்னா அந்த செல்லோட செல்லை கூடுது. இப்போ ஊசி மருந்து மாத்திரை மன பயமாகிற போது அந்த கட்டி எச்ச பெருத்தாயிரு. அதை எதுவுமே பண்ணாமட்டு அந்த நாங்கள் வான்கந்த சக்தி கொடுக்குற போது அந்த காந்த விசையாகி அந்த கட்டி கரைச்சி ஒன்று வெளியே கரைஞ்சி வந்துடுது, ஒன்று வெளியே போயிடுது, இப்போ ஈஸியாக நல்லாயிருது. அவ்வளவுதான், நான் வந்து அதை நோய் பெருசாக நினைக்கிறது இல்லை, கேன்சர் இல்லை. முதல்ல இங்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்றாங்க. அதுல வரவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் குறிச்சு கொடுக்கணும். குறிப்பா குலதெய்வம் பத்தி கட்டாயமா எழுதி கொடுக்கணும். கர்ம வினைகள் மூலமா வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்கத்தான் இதையெல்லாம் கேட்கறதா கந்தசாமி எனக்கு சொன்னாரு. அதாவது எங்கூட்டு வைத்தியத்துக்கு வந்தோடனே அவங்கள வந்துடைய பேரு, ஊரு, தாத்தா பாட்டி, முன்னோர்கள், குலதெய்வ குழந்தைகளோட பெயரு, தாத்தா பாட்டினோட பெயரு எல்லாம் எழுதி பதிவு வண்டி அவங்களோட வெயிட் போட்டு எங்களோட ரூமுக்கு வருவாங்க. வந்தோடனே நாங்கள் ஒவ்வொருத்தரங்களும் இப்படி கைகளை இப்படி பிடிச்சி அவங்களுக்கு எவ்வளவுடைய சக்தி இருக்குது, இந்த முழங்கை வரைக்கும் இப்படி பார்த்துட்டு என்னென்ன செய்யுது, உங்களுக்கு எவ்வளவு தாக்கங்கள் இருக்குது, எத்தனை வருஷமாக மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்க, என்னென்ன பிரச்சனைகள் கேட்டுட்டு நாங்கள் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவங்க சொன்னி முடிச்சு விட்டு எங்களோட வைத்தியத்திலமாக மருந்து மாத்திரை பற்றியோ உணவு கட்டுப்பாடு சக்தியோ எதுவும் கிடையாது, உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ அதாலேயே உங்களுடைய நோய் குணமாகும்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது எங்களோட வைத்திய எடுத்து வந்து பிறந்ததுலேருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக முன் வித்து பதிவுகளால் வர நோய், முன்னோர்களுடைய பாவ சவத்தால் வர நோய், செய்வன பில்லி சூனியோ காற்று கருப்பு ஏவல் கண் திஷ்டி சாதக குளறால் வர நோய்கள், அவங்கவுங்க உடம்புல எத்தனை பர்சன்டேஜ் நோய் இருக்குதோ அதுக்கு தகுந்த காலம் எடுத்துக்கு. வழக்கமாக டாக்டர் கிட்ட போனால் நம்மளோட நாடி துடிப்பை செக் பண்ணுவாங்க, இதய துடிப்பை செக் பண்ணுவாங்க. கந்தசாமியும் தன்கிட்ட சிகிச்சைக்கு வரவங்களோட கைகளையும் விரல்களையும் செக் பண்றாரு. நோயோட பாதிப்புகளை கைகளோட பலத்தை வச்சே இவர் கண்டுபிடிச்சிடறதா சொல்றாரு. வர எல்லாருக்குமே கைகளை அழுத்த சொல்லி இவர் செக் பண்ற விஷயத்த முன்னாடியே நான் புரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அது எதுக்குன்னு எனக்கு புரியுது. வரவங்களை முதல்ல தன்னோட கைகளை அழுத்த சொல்றதன் மூலமா அவங்களோட பலத்தை செக் பண்றாரு. அடுத்தது தன்னோட கைகள் மூலமா அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. இப்படி செய்யும் போது தன்னிடம் இருந்து ஜீவகாந்த சக்தி நோயாளிகளோட உடம்புக்குள்ள பாஸ் ஆகுதுன்னு சொல்றாரு கந்தசாமி. இப்படி தன்கிட்ட இருந்து அவங்களோட உடம்புக்குள்ள போகிற ஜீவகாந்த சக்தி தான் அவங்களோட நோயை குணப்படுத்தும்னு கந்தசாமி சொல்ற விளக்கம் எனக்கு கொஞ்சம் வினோதமா தெரிஞ்சது. நீங்க கொடுக்குற அந்த எனர்ஜி அந்த ப்ராசஸ் வந்து கையை பிடிச்சி இப்படி கொடுக்குறீங்களா, அது எப்படி, அது கத்துக்கிட்டீங்களா, யார்கிட்ட எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரின்றது? நார்மலா நீங்க ஒரே மாதிரி, அதாவது நீங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதான் அது ஒரே யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டு இயற்கையாவே எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால. என்ன அதாவது எனக்கு 15 வருஷம் கழிச்சு இது செயலுக்கு வந்தது. நோயாளிகளோட உடம்புக்குள்ள இவர் செலுத்துற சக்தியத்தான் இவர் வான் ஜீவகாந்த அலைன்னு ஒரு பேரு வச்சு குறிப்பிடுறாரு. அதே போல இவர் சக்தி கொடுக்கும் போது நோயாளிகள் தற்போது சாப்பிட்டுகிட்டு இருக்கிற மாத்திரைகளை பாக்கெட்ல வச்சுக்க சொல்றாரு. இப்படி செய்யறதால மாத்திரைகளுக்கு எனர்ஜி சேர்ந்துடும். அதனால நாளடைவுல மாத்திரையே தேவைப்படாம நோய் குணமாயிடும்னு சொல்றாரு கந்தசாமி. இங்க தண்ணீர் மட்டும் இல்லாம கல்கண்டு, தேன், மிளகு, ஆப்பிள், இப்படி நாம விரும்பி சாப்பிடுற எந்த பொருளானாலும் இங்க கொண்டு வந்து இந்த சக்தியை ஏத்தி தருவதா சொல்றாரு கந்தசாமி. இன்னும் சிலருக்கு அவங்க சாப்பிடுற மாத்திரைகளை பூஜையில வச்சு தராரு. இப்படி செய்யறதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரைகளே தேவைப்படாம நோய் குணமாயிடும்னு இவர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க அந்த பொருட்கள்லாம் வச்சு என்ன மாதிரி பூஜை பண்ணுவீங்க? அதாவது வான்கந்தத்தை நினைச்சு பாசஸ் பண்ணுற முன்னோர்கள் எங்களுடைய அசாரி சொன்ன வாக்கு எங்களுக்குள்ள இருக்குது. நம்ம எந்த வாக்கு நம்ம எதையும் பார்க்குற கண்ணில் பேசுகிற பேச்சில் செய்கிற செயல் எதையுமே பாசிட்டிவாக இருக்கணுங்கிற ஒரு என்ன வாக்கு வாங்கியிருக்கிறோங்க. நாங்கள் யாரை நினைச்சு எது பண்ணுறோமோ அந்த பை மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம். இவங்க சகுந்தலா 5 வருஷத்துக்கு முன்னால இவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. உடனே ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. இருந்தும் நோயோட பாதிப்பு சகுந்தலாவை தொடர்ந்து வேதனைப்படுத்தி இருக்கு. இப்போ இந்த நீர் சிகிச்சை மூலமா தான் முற்றிலும் குணமடைஞ்சிட்டதா சகுந்தலா சொல்றாங்க. கேன்சர் குணமாயிடுச்சுன்னு சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு பிரமிப்பா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு அந்த கேன்சர்? இப்ப பரப்பு கேன்சருங்கிறது இல்லை.
சுத்தமா கியூர் ஆயிடுச்சா? சுத்தமா கியூர், எல்லா வேலையும் செய்ய முடியும். முதல்ல எந்த வேலையுமே ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாத்திரை முழுங்கணும், அந்த பவர் கொஞ்சம் கூட என்ன கேட்கு, எந்த வேலையுமே செய்ய முடியாதால கீழே காலே வைக்க முடியாது. சாக்ஸ் போட்டுதான் போட்டாலுமே ஒரு ஆள் கையில புடிச்சிட்டு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாங்க, எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருந்து. இங்க வந்தோன்னா நீங்க எடுத்துக்கிட்ட அந்த மருந்து மாத்திரை எல்லாமே வந்து நிப்பாட்டிட்டீங்களா இல்ல எப்படி? நிப்பாட்டிட்டு இங்க வர வரவே அந்த மாத்திரையெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோன்றது இல்லைங்க. இங்க வர வரவே அந்த மாத்திரை தேவையில்லைன்னு தோணிருப்ப நானே தூக்கி வீசிட்டு எல்லாமே. சாதாரணமா நாம குடிக்க பயன்படுத்துற தண்ணீரை தான் இவர் மருந்தா மாத்தி கொடுக்கிறாரு. தண்ணீரை வச்சு பூஜை செய்யும் போது அந்த தண்ணீருக்குள்ள ஒரு சக்தி வந்து விடுவதா கந்தசாமி சொல்றாரு. இப்படி சக்தி ஏற்றப்பட்ட இந்த தண்ணீரை தொடர்ந்து குடிக்கிறதால தீராத நோய்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டதுமே எனக்கு இன்னொரு விஷயம்தான் நினைவுக்கு வந்தது. உலகம் முழுக்க தண்ணீரை பயன்படுத்தி நோய்களை தீர்க்கும் வாட்டர் தெரப்பி பிரபலமா இயங்குறத ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவர் எல்லா நோய்களையுமே இந்த சக்தி ஏத்தப்பட்ட நீர் குணமாக்குதுன்னு சொல்றதுதான் கேள்விக்குரிய ஒன்னா இருக்கு. இங்க நடக்கிற ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா போத பழக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பீடி சிகரெட் பழக்கத்துக்கு இங்க அதே பீடி சிகரெட் தான் மருந்து. குடிப்பழக்கத்தை நிறுத்த அதே குடிதான் மருந்து. இந்த நீர் சிகிச்சையில ஹைலைட் ஆன விஷயமே இதுதான். குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க குடிக்க வேண்டான்னு முடிவெடுத்தாலும் குடிக்காம இருக்க முடியாம தடுமாறுவாங்க. இங்க குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கந்தசாமி சொல்ற ட்ரீட்மெண்ட் நிஜமாவே வித்தியாசமானது. குடிக்கிறவங்க தொடர்ந்து குடிங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் பூஜையில வச்சு தர தண்ணியை மட்டும் சரக்குல மிக்ஸ் பண்ணி குடிங்கன்னு சொல்றாரு. இப்படி செஞ்சா கொஞ்சம் நாள்ல குடிக்கிற எண்ணமே வராதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறாரு கந்தசாமி. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பொருளாலே நீங்க வந்து குணப்படுத்துறேன்னு சொல்றீங்க, அது எப்படி? அதாவது இப்ப அவங்க மது சாப்பிடுறாங்க, வெத்தலை பாக்கு போடுறாங்க, போதையில் போடுறாங்க, அவங்க எதை சாப்பிட்டாலும் உமிழ் நீர் ஒரு செட்டு துப்பிடுறதுங்க, உள்ளே முழுங்கிக்கிச்சுன்னு சொல்கிற போத்தால வெத்தலை பார்க்கல. அப்போ அதே மருந்த மாதிரி அதில் எது நெகட்டிவ் திங்ஸ் இருக்குதோ அவங்களே நோய் நல்லாயி வெறுத்து அதுகளை நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, பாசிட்டிவாக இருக்கிறத உபயோகிச்சுக்கலாம். பீடி குடிக்கிறாங்கன்னா அதை வந்து சீக்கிரம் விடுமன்னா அதில் பாதிப்படுறதில்லைன்னு சொல்லிடுற பீடி சிகரெட்டில், அதாவது நீங்கள் வர வரைக்கும் எங்கள் பூசையில் வச்சு குடிங்க. அப்போ நம்ம எந்த பொருள்களெல்லாம் வேண்டாத டெலீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம்களோ வேணுங்கிற பொருள் உள்ளே வந்துடுது இவ்வளோதான். அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து அதை பூஜை பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை குடிக்கலாமா? அவங்க மது சரி சிகரெட் சரி குடிச்சிக்கலாம், குடிச்சிக்கலாம். அதே காந்தமாக இருங்க, மது வாங்கிட்டு வர்றதுவங்க அவங்க வீட்டில் எங்களோட தண்ணி கலந்தாலும் அதனுடைய போதை அதிகமாக வர்றது உடல் நலத்தில் மாறிடு. இப்போ ஒரு 10 கோட்டரை எங்கள் பூஜையில் வச்சு கொடுத்தாலும் யூரினத்தை வறுமை போக அவங்களுக்கு போதமயக்க வராது. அது எப்படி மாறிடுமா? மாறிடு, பாசிட்டிவாக மாறிடு. ஓ, இப்போ பீடி குடிச்சா அது மருந்தா மாறிடும்? இப்போ அமித்து மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திருப்பூர் மாவட்டம் சோமனூர் வட்டம் இச்சம்பட்டி கிராமத்துல தான் நான் இப்ப இருக்கேன். இங்கதான் சாதாரண தண்ணீர் மூலமா எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை தர இந்த அகம் சுகம் அப்படிங்கிற மையம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்திருந்தப்போ என்னை ரொம்பவே பாதித்த ஒரு கேரக்டர் இவர் தான். இவரோட பேர் பிரகாஷ். சில பழக்க வழக்கம் இவரோட மனநலத்தை பாதிச்சிருக்கு. தன்னோட நோய்க்காக ஏற்கனவே இங்கே வந்து போய்கிட்டு இருக்கிற சுப்பிரமணி தான் இவரை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. பூஜை பொருட்கள் இருந்த பையன் அதுக்கான இடத்துல கொண்டு வந்து வச்சாரு சுப்பிரமணி. எனக்கு பிரகாஷை பற்றி சொன்னார். கேட்கவே வேதனையாக இருந்தது. பிளஸ் டூ படிப்பை பாதியில் நிறுத்திட்டு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காரு பிரகாஷ். அங்கே அவருக்கு ஏற்பட்ட தவறான நட்பு பிரகாஷை போத பழக்கத்துக்கு அடிமையாக்கியிருக்கு. தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்தினதால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு மனநிலை தவறியிருக்கு. கந்தசாமி தன்னோட வழக்கமான பாணியில் பிரகாஷையும் செக் பண்ணியிருக்காரு. நடக்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலையில் பிரகாஷ் இல்லை.
உனக்கு என்ன பிரச்சனை அதே மட்டும் சொல்லு. இப்போ எல்லாத்து மேல காதல், காதல் 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 என் கண்ணில் என்ன. உன்னுடைய உடம்பு மேல பிரசாத் மேல காதல் பண்ற வேண்டியதுதானா? பிரசாத்தியதான் நான் சன்பா நினைப்பேங்க. அல்டிமேட் ஸ்டாரோட ரசிகன் அஜித் குமார், அஜித்னு கூப்பிடுவாங்க, விஜய்னு கூப்பிடுவாங்க, சூர்யான் கூப்பிடுவாங்க, விக்ரம் கூப்பிடுவாங்க. எல்லாத்துமே ஆசை பாக்கணும் பாக்கணும் துடிப்பாங்க. பெரிய சிக்கலுங்க. எதுக்கு சண்டை? சீன மக்கள் எதுக்கு ஊசி போட்டாங்க? அந்த ஊசி எனக்கு பரவிடுது. இப்போ கிட்ட யாரு வேற பயப்படுறாங்க? ஊசி தாங்களும் எதுக்கு சண்டை போறாரு? வந்து நாமளே ஒரு அந்நியர்கள், அதாவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம். ஏதோ ஒரு படத்துல வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கு, ஊசி போடுற படம் இருந்திருக்கும் போல இருக்குது. அதை பார்த்தோம் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு இயற்கையை உங்களுக்கு மனம் வந்து ஆக்ரோஷமா பாதிச்சிடுது. அதாவது ஒரு சில நரம்பு மண்டலுக்கு வந்து இவரோட கட்டுப்பாட்டுக்கு இல்லாத பட்சத்தில் போறதுனால இவரு கூச்ச சுபாவம் இல்லாம இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. பிரகாஷோட நிலைமைய ஆராய்ஞ்ச கந்தசாமி தன்னால அவரை குணப்படுத்த முடியும்னு உறுதியா சொன்னாரு. ஒரு மனிதன் இருக்க வரைக்கும் நானும் வெக்கோ கூச்சோ அடக்க ஒடுக்கோ இது வந்து இயல்பான மனிதனுக்கு வரும். ஆனா ஒரு மனிதன் மதுவோ கஞ்சாவோ ஒரு போதை பொருளோ சாப்பிட்டு விட்டா அவனுடைய உண்மை நிலை பூரா வெளிப்படும். அதாவது உங்க ஒளிவோ மறைவோ தெரியாது. இப்போ இவங்க இருக்கிறாங்க, அவங்க பேசணும். இப்போ இந்த பையனுக்கு வந்து அந்த ஒருடைய நிலைமை. இது வந்து நாங்கள் எங்களோட தண்ணி பூசியில் வச்சு கொடுத்த பின்னாடி அவனுடைய அந்த இயல்பான நிலைமைக்கு வரப்போறா. எல்லாரையும் சோதிக்கிற மாதிரியே பிரகாஷையும் கைய அழுத்த சொல்லி சோதிச்சாரு. அடுத்தது அவரோட பாக்கெட்ல ஒரு பீடி கட்ட வச்சாங்க. திரும்பவும் தன்னோட கைகளை அழுத்த சொன்னாரு கந்தசாமி. பிரகாஷ் அழுத்தினாரு. அவருடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு வீக்கா இருக்கிறதா சொன்னாரு கந்தசாமி. தெரியுதுங்களா? தனித்தனியாக அந்த கை ராலி சொல்ல ஸ்பீடு ஓடுற மாதிரி. அப்போ இந்த மாத்திரை மருந்துகள்லாம் வந்து நாடி நரம்புகளை தளர்த்து இந்த கொழுப்பு சத்து குறைஞ்சோன்னா அந்த மாத்திரை மருந்தும் வேலை செய்யாமல் போயிடும். இப்போ எண்ணெய் வச்சிருக்கிற பீடி இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க. அப்புறம் நாங்கள் பூசை பண்ணி விட்டு எண்ணெய் சக்தி வருதுன்னு காரணம். பிரகாஷை செக் பண்ணி முடித்ததுமே பூஜை வேலைகளை ஆரம்பிக்க போனார் கந்தசாமி. பீடி கட்ட பூஜை பொருட்களோட சேர்த்து வைக்க சொன்னார். பூஜை செய்ய போறதுக்கு முன்னாடி அங்க இருந்தவங்க இங்க இருக்கிற கண்ணாடியில அவங்களோட உருவத்தையே பார்த்து கும்பிட சொன்னாரு. எல்லாரும் தங்களோட உருவத்தையே கண்ணாடியில பார்த்து வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக இப்படி ஒரு வழிபாடுன்னு கந்தசாமி கிட்ட கேட்டேன். அவங்களுடைய முகத்தை அவங்களே கும்பிட ஆரம்பிக்கணும். ஒரு தனி அறைக்குள்ள பூஜை செய்ய தொடங்கினாரு கந்தசாமி. என்னையும் நம்ம டீமையும் மட்டும் உள்ள அனுமதிச்சாரு கந்தசாமி. இங்கேயும் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. இந்த பூஜை ரூமுக்குள்ள எந்த ஒரு சாமி சிலையும் இல்லை. ஒரே ஒரு தீப விளக்கு மட்டும் இருந்தது. சித்தர்களும் மகான்களும் இருக்கிற போட்டோ இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு சாமி படம் இருந்தது. சுமார் 3 அடி உயரமுள்ள ஒரு கண்ணாடி மட்டும்தான் அங்க இருந்தது. கண்களை மூடி தியானித்தபடி இருந்தாரு கந்தசாமி. மந்திர உச்சாரணங்கள் எதுவும் செய்யல. வந்திருந்தவங்க வச்ச பூஜை பொருட்கள் அடங்கிய பை மொத்தமா வெளியே வேற ஒரு இடத்துல இருந்தது. அமைதியான தியானத்துல இருந்தவர் மணி அடிச்சு பூஜையை முடிச்சுக்கிட்டாரு. இவ்வளவு நேரமும் கந்தசாமி கண்ணாடி முன்னாடி தனக்குத்தானே பூஜை செஞ்சுக்கிட்டது எனக்கு புதுமையா இருந்தது. பூஜை முடிஞ்சு வெளியே வந்ததும் பிரகாஷம் மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிச்சாரு. மறுபடியும் டெமோ ஆரம்பமாச்சு. பூஜை பொருட்களோட வச்சு பூஜிக்கப்பட்ட ஒரு பீடி கட்டை எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த பீடி கட்டை பிரகாஷோட சட்ட பாக்கெட்ல வச்சாரு. இது எதுக்காக பீடி உள்ள வைக்கிறீங்க? இதும் காந்தமா மாறிக்கு மாறி அவனுடைய உடம்புக்கு அதே மருத்துவம் பாத்துக்க. ஓ, இப்ப பீடி குடிச்சா அது மருந்தா மாறிடும். இப்ப அமுத்து அதே மாதிரி அமுத்து. கஷ்டப்படுவீங்க. பேசாம அமுத்து அமுத்து முடியுது. பெருசா அமுத்து நல்லா எல்லாம் கேட்டு சாப்பிடுவோம். அமுத்து அமுத்து வருஷம் வருஷம் விழாக்கு சாப்பாடு நல்ல இளைஞனு நல்ல அமுத்திப்பா இருப்போம். பெருசா அமுத்து இவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ பிரகாஷுக்கு சக்தி கூடி இருக்கிறதா சொன்னாரு. தான் செஞ்ச பூஜையால இந்த பீடியில காந்த சக்தி ஏறி விட்டதா சொன்னாரு கந்தசாமி. இனி இந்த பீடியை குடிச்சா பிரகாஷுக்கு பீடி சம்பந்தமான கிக் கிடைக்காதான். தன்னுடைய வான்ஜீவகாந்த சக்தியால பீடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைச்சிருக்கிறதா சொல்லி என்ன ஆச்சரியப்படுத்தினாரு கந்தசாமி. காந்த சக்தி ஏத்தப்பட்ட பீடி கட்டையும் தண்ணீர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு பிரகாஷ அழைச்சிட்டு கிளம்பினாரு சுப்பிரமணியன்.
ஏன் பழைய காலத்துல எங்கள் போயிட்டு வரும்போது மன இப்படி தலையை 9 சுத்து சுத்தினாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திருப்பூர் மாவட்டம் சோமனூர் வட்டம் இச்சம்பட்டி கிராமத்துல கொடுக்கப்படுற ஒரு வினோத சிகிச்சையை பத்தி தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். தன்னுடைய இளமை காலத்துல மழை சித்தர் அப்படிங்கிறவரோட கந்தசாமிக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. மழைய வரவழைக்கும் மழை சித்தரின் இறையாற்றல் கந்தசாமிக்கு வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்பதான் தண்ணீரை மருந்தா கொடுக்கிற எண்ணம் முதன் முதலா இவருக்கு ஏற்பட்டிருக்கு. கோவில் திருவிழாவில் கந்தசாமிக்கு ஏற்பட்ட ஒரு அமானுஷ அனுபவம் தான் இந்த வைத்திய முறைக்கு ஒரு தொடக்கமா இருந்திருக்கு. எங்களோட மாரியத்த கோயிலில் ஒரு 2007 ஒரு மார்ச் மாசம் டைம்ல ஒரு திருவிழா நடந்ததுங்க. அப்போ வந்து நிறைய பேர் மதம் அருந்திட்டு கோயிலை சுற்றி பயங்கர நான் 600 கூட்டம் ஒரு ரகலை வர்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட கையில் நான் அந்த புவோடு எடுக்க போகும்போது ஒரு சொம்பு தீர்த்தத்தை கொடுத்தாங்க. நான் சொம்பு தண்ணி எடுத்து எல்லாரும் மேலே வீச அந்த கோயில் சுற்றி வரக்குள்ள நிறைய மது குடிச்சவங்கெல்லாம் மப்பு தெளிஞ்சு வச்சு. பில்லி சூனியம் பேய் போன்ற தீய சக்திகளை ஒருத்தரோட உடம்புல இருந்து வெளியேற்றுவதற்கும் இந்த வாஞ்சீவ காந்த தீர்த்தத்தை முகத்தில் தெளிச்சு விட்டா அந்த தீய சக்திகள் எல்லாம் போயிடும்னு சொன்னாரு. இப்போ இங்கே வர்றவங்களுக்கு இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களே, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன மாதிரி எடுப்பீங்க அந்த பில்லி சூனியம்? எங்கேயும் எடுக்க இந்த தீர்த்தத்துக்கு கொண்டு தொளிச்சு விட்டு அவங்களுடைய உடல் ஆக்டிவ் பண்ணும் போது அவங்களுடைய பிரச்சனை அதுக்காக. ஏன் பழைய காலத்துலேருந்து எங்கள் போயிட்டு வரும்போது இப்படி தலையை 9 சுத்து சுத்துனாங்கன்னா 9 சுத்துங்கிறது வந்து நவக்கோள்கள். நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போகிறோமோ ஒரு 9 சுத்து வரும்போது அந்த வான்கன் சத்து ஈர்ப்பு வந்துடும். தொடக்கத்தில் இலவசமாக இந்த சிகிச்சையை செஞ்சுக்கிட்டு இருந்த கந்தசாமி இப்பவெல்லாம் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாரு. அதே மாதிரி சாதாரணமா 20 ரூபாய்க்கு கிடைக்கிற தண்ணீர் பாட்டில் கந்தசாமி கிட்ட சக்தி ஏத்தினதுக்கு அப்புறம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுது. இங்க வந்திருந்த பலரும் சொன்னதுல இருந்து என்னால ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கந்தசாமிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அமானுஷ சக்தி பலரது நோய்களை குணமாக்க உதவிக்கிட்டு இருக்கு. ஆனா அது என்ன எப்படிங்கறது எல்லாம் அவராலேயே கூட விளக்கி சொல்ல முடியல. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மறக்க முடியாத அனுபவங்களோட அங்கிருந்து புறப்பட்டேன். இன்னொரு வித்தியாசமான அனுபவத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மந்திரத்தால் நோய்களை குணமாக்க முடியும். இந்த இதுதான் இதோட மந்திர திருப்பு. இது யாரு வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் தியான சக்தி இருந்தா போதும், அதை உங்களுக்கு கைவிடும். பாஸ்கர சுவாமிகளுக்கு அவருடைய குருநாதர் வந்து நேரடியாக பேசுகிறாரு. ஒரு பேசுறத வந்து இவர் இந்த ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிற முறையில் தான் மக்களுக்கு சொல்றாரு. ஆட்டோ ரைட்டிங் அருள் வாக்கும் சில அமானுஷ்யங்களும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ரெண்டு வருடங்களுக்கு முன்னாட வந்து ரஜினி சார் கூட படுத்திருந்த இடமும் அதே இடம், டைல்ஸோட கலர் முதக்கொண்டு சீன்.